வணக்கம். ஒடிசா மாநிலம் ஜாசித்துக்கு தாம்பரத்தில் இருந்து 12:30 ஒரு ரயிலானது இயக்கப்படுகிறது. இந்த ரயிலில் செல்வதற்காகவே இந்த அலைமோதிய கூட்டமானது காணப்படுகிறது. குறிப்பாக சமீப காலமாக தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக வடமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை நிலை வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வடமாநில தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் குவிந்துள்ள ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தாம்பரம் துணை ஆணையர் மூர்த்தி தலைமையிலான ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து ஒரிசா மாநிலம் செல்லக்கூடிய இந்த ட்ரெயினில் குறிப்பாக ஒரு 2000 பேர் தான் செல்ல முடியும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6000 மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களானது இங்கு குவிந்திருக்கின்றனர். இதன் காரணமாக தற்போது அந்த ட்ரெயின் வந்து கொண்டு அதில் முந்தி அடித்துக் கொண்டு ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மார்ச் 8 ஹோலி பண்டிகை வடமாநிலத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அதற்காகவே செல்கிறோம் என்று வடமாநில தொழிலாளர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தாலும் ஒட்டுமொத்தமாக 8 இன்றே கிளம்ப வேண்டிய அவசியம் என்ன என்பதும் கேள்வி எழுகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 6000 மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஒரே நேரத்தில் தற்போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.